ஸோ ஹைகீஸ் நான் உங்களுக்கு நேற்று பாணி ஸோ இன்றைக்கி நம்ம டெஸ்னி ஆஃப் அப்சோல்ஸ்லேருந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ போன பதிவில் பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் த கவுன்சில் ஆஃப் ஃபெயில்டர்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஒரு ஆரம்ப நிலை ஒரு விளக்கம் அப்படிங்கிறத தந்திருந்தேன் ஸோ இன்னும் வந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இவர்களை பற்றி தெரிஞ்சுட்டே தான் இருக்க போகிறோம் இன்றைக்கி வந்து அவர்களுடைய உருவ அமைப்பு அந்த இடத்துக்கு போகும்பொழுது எந்த மாதிரியான அனுபவங்கள் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கூடவே ஒரு கேஸ் அவர் வந்து எடுத்து கொடுக்குறாரு பாருங்களேன் என்ன எப்படி இருந்தவங்க எப்படி ஆகிட்டாங்க மறுபடியும் எப்படி போயிருக்காங்கிறதுக்கு உண்டான ஒரு இது இந்த உலக வாழ்க்கையை நம்ம சரியாகவும் மிகுந்த கவனத்தோடவும் நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் அப்படி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில மாறுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருந்ததுன்னா ஜாக்கிரதையாக இருங்க மறுபடியும் நல்ல நிலைமைக்கு போகிறதுக்கு உண்டான வழி ஏற்படுத்திக்கங்க ஃபைன் இப்போ மேலுலகம் போகும்பொழுது அந்த கவுன்சில் ஆஃப் இல்டர்ஸை பார்க்க போகிறோம் பெருவாரியாக எல்லாரும் சொல்லக்கூடியது என்னென்னா ஒரு வயது முதிர்ந்த ஒரு தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஆடவர்களை தான் நாங்கள் அந்த கவுன்சிலில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவர்களுடைய வழக்கம் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் டேஸில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா என்னங்க எல்லாமே அவங்க ஆன்ம ஆம்பளை தான் போவாங்களா அப்போ பொம்பளை யாருமே போகமாட்டாங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறவர்களும் உண்டு அப்போ டாக்டர் முன்னாடியே சொல்லிடுறார் இங்கே பாருங்கள் இந்த ஆண் பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையெல்லாம் இந்த உடலுக்கு மட்டும்தான் உடல் அளவில் தான் நம்மளை வந்து ஒரு இவன் ஆண் இவன் பெண்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வேற்றுமை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆன்மாக்கு அப்படிப்பட்ட வேற்றுமை எல்லாம் கிடையவே கிடையாது இந்த பாஸ்ட் லைஃபுக்கு வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னதாக அவங்களுடைய முந்தைய பிறப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கும் நூறு வருஷத்துக்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெருவாரிய பெண்களுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது கிடையாது எல்லா சொசைட்டியில் ஆணா அதிகம் அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்கும் எல்லா பெரிய இடத்துல எல்லாமே ஆண்கள் தான் இருப்பாங்க அதனால் அந்த முந்தைய பிறப்பில் அந்த ஆண்மை மேலே போகும்போது அவர்களை அதுவும் வயது முதிர்ந்தவர்கள் தான் பெரிய நிலைமைக்கு போவாங்கங்கிற அந்த ஒரு கல்ச்சர் செட்டப் இந்த உலகம் இருந்தது அதனால அவர்களுடைய பார்வைக்கு அந்த மாதிரி தெரிகிறாங்க இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆண்மை யாராவது பிறந்த இறந்தோ மேலே போனால் பொன்புலையில் பார்ப்பலாமோ என்னவோ தெரியல இருக்கலாமா இருக்கும் அதனால் இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்டியூரிட்டிப்புக்கெல்லாம் யோசிச்சுக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு டாக்டர் பட் ஸ்டில் ஆன்மாக்கு ஆண் பெண் என்ற தன்மைகள் கிடையாது அது ஒரு எனர்ஜி ஃபார்ம் அவ்வளோதான் சரிங்களா ஃபைன் இப்படிப்பட்ட இந்த கவுன்சில் ஆஃப் ஏல்டர்ஸை பார்க்க போகும் பொழுது ஒரு நம்மளுடைய பிறப்புக்கு ஏற்றாற் போல அவர்களுடைய எண்ணிக்கையும் அவர்கள் நம்ம கூட பேசக்கூடிய விதமும் மாறுபடும் இப்போது ஒரு பச்சை கொழந்த ஆன்மா அப்படின்னா என்ன முதல் பிறப்பு அதை எடுத்திருக்கு ஒரு அஞ்சுலேருந்து மூணு பிறப்புக்கு உள்ளே தான் எடுத்துருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே அந்த ஆன்மா போகும்பொழுது அப்படி ஒரு கிளைண்ட்டு அவர்கிட்ட வந்திருக்காங்க அந்த ரெகுரேஷனில் உட்கார வச்சு பார்க்கும்பொழுது மேலே போகும்பொழுது அவங்க என்ன நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது நாங்கள் வந்து எங்கள் குரூப்பில் ஒரு அஞ்சு பேர் பக்கம் இருக்கோம் எங்களுடைய குரு வந்து இல்லாதப்போ நாங்கள்லாம் எல்லாம் கைகோத்துட்டு அதாவது குறும்பு பண்ணிவிட்டு அங்கங்கே ஓடிட்டு அதாவது ஒன்று விளையாண்டுக்கிட்டு இருப்போம் அப்போ எங்களுடைய குரு வந்து எங்களை அந்த ஒரு ஒரு ஒருத்தங்கக்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க அந்த இட ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க அந்த இடத்துல இப்போ கரெக்டாக நாங்கள் உள்ளே போகும்பொழுது எங்களை போலவே இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேர் வந்து சின்ன குழந்தை மாதிரி ஒரு இதில் ரெண்டு பேர் இப்படி வந்து வெளியே வர்றாங்க அப்புறம் அங்கே உள்ளே போய் பார்க்கும்போது இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது அவங்க எப்படின்னா நம்ம இந்த தீபாவளி அன்னைக்கு பட்டாசு கடைக்கு போனால் எப்படி இருக்கும் இந்த பொங்கல் அன்னைக்கு பெரிய திருவிழா ஓக்குள்ளே போனால் நம்மளுக்கு எப்படி இருக்கும் இந்த விளையாட்டு சமாள கடைக்குள்ளெல்லாம் போனால் எப்படி இருக்கும் நமக்கு இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த ஃபாரின்லாம் பார்த்துருக்கீங்க இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன சொல்ல வர அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் குழந்தைகளை வந்து இந்த இடத்துல விட்டாத கிளவுக்கு எப்படி இருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு இடம் வந்து எங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது அங்கே ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க ஏறத்தாழ ஒரு முப்பது வயசு இருக்கக்கூடிய மதிக்கத்தக்க ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க தான் எங்களுடைய அப்பாவோ என் அப்பா அம்மான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க அவங்க வந்து அவ்வளோ ஒரு அரவணைப்போட ஒரு தாயுள்ளத்தோடு அந்த பச்சை குழந்தை எப்படி தூக்குவாங்க அந்த அளவுக்கு அவங்கள வந்து அப்படி உபசரித்து இருக்கீங்க எப்படின்னு எல்லாம் கேட்டு இந்த பூமியில் பிறப்பு எப்படி இருந்தது எல்லாம் கேட்டு அந்த ஒரு ரிவ்யூ அப்படி நடந்துதான் இது யாருக்கு அந்த ஒரு அஞ்சு பிறப்புக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு நன் மூணு பிறப்புங்கிறது தாண்டும் பொழுது நமக்கு இந்த பூமியினுடைய அனுபவங்கள் நமக்கு கூட ஆரம்பிக்கும் அப்போ இந்த மூணுலேருந்து அந்த அஞ்சு தாண்டும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அப்ரோச் மாற ஆரம்பிக்கும் இப்போ நமக்கு பச்சை குழந்தையாக இருக்கும்போது நம்மளுடைய அப்பா அம்மா நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணதுக்கும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட அவங்க பிஹேவ் பண்ணுறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது தெரியுங்களா ஒரு அஞ்சு வயசுக்குள்ளே நமக்கு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்பாங்க அஞ்சுக்கு மேலே ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்களே சிமிலர் அப்படியே அந்த டிட்டும் அந்த எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ என்னென்னா அடுத்த ஒரு கிளைண்ட் வரும் பார்க்கும்போது இது ஒரு அஞ்சு பிறப்புக்கு மேலே எடுத்தவங்க என்ன மூணு முந்தின மீட்டிங் வரும்போது இங்கே ஏதோ நீ பச்சை கொழந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்க இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபார்மல் மீட்டிங் மாதிரி இருக்குது என்ன அவங்களுக்கு அவங்க மேலே எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மதிப்பு மரியாதையும் பயங்கரமாக கூடியிருக்கு இப்போ இங்கே மூணு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் தான் பார்த்தேன் இப்போ மூணு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க இந்த என்னுடைய ஃபீலிங் எந்தளவுக்கு ஒரு படபடப்போ என்ன ரொம்ப ஃபார்மலாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் பரிட்சை எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோன்னே எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு இருக்குது அவங்கள பார்க்கும் பொழுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் இப்போது ஒரு ஒரு சராசரியாக நம்ம வந்து நிறைய பரப்புகள் எடுத்துகிட்டு ஒரு பத்து பரப்புக்கு மேலே எடுத்துகிட்டோம் நம்ம ஒரு பேசிக் லெவல்லேருந்து ஒரு இன்டர்மீடிய வரைக்கும் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஆன் அன் ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூணு பேர்த்துலேருந்து ஏழு பேர்த்த நம்மளுடைய கவுன்சிலில் சராசரியாக பார்ப்பது அப்படிங்கிறது உண்டான் அதுவே ஒரு அட்வான்ஸ்டு லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏழு பேர்த்திலருந்து பன்னிரெண்டு மெம்பர்ஸ் வரைக்கும் அந்த இடத்துல இருப்பாங்களாம் ஸோ அந்தளவுக்கு வந்து அவர்களுடைய நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கு போகக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனும் அவங்க கிட்ட இருந்து நமக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷனும் அபரிமிதமாக இருக்கும் அதிகப்படியான அந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வரும் பிகாஸ் அவங்க அட்வான்ஸ்டு சோல் நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும் பலாயிரம் வருஷமாக இங்கே பிறந்திருப்பாங்க பலாயிரம் பிறப்புகள் அவங்க எடுத்திருப்பாங்க ஸோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு அக்குமுலேட் ஆகிருக்கும் அவங்க எவ்வளோ அதிகமாக டேட்டாவை கொடுத்தாலும் இவங்கனால அதை தாக்க படிச்சிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பலம் அப்படிங்கிறத பக்குவம் அவர்களுக்கு கூடியிருக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ் மத்தபடி வேறு ஒன்றும் இல்லை இந்த இளமான்மக்கள் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை அவங்களால தாங்கிக்க முடியாது இன்னும் அந்தளவுக்கு மனப்பக்குவம் ஏற்படலை இவ்வளோ தான் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஆர்டர் என்ன பார்த்தோம் இப்படி சிமிசர்க்கில் உட்காந்துருப்பாங்கன்னு பார்த்தோம் இந்த உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஆர்டர் பார்த்திங்கன்னா முதல்ல அந்த சேர்மேன் மாதிரி அந்த சென்ட்ரலில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறது தான் எப்போவுமே நம்ம கூட பேசுவார் அவங்க கூட சேர்ந்து ஒருத்தரோ இல்லை ரெண்டு பேரும் அடிஷ்னலாக ஸோ டோட்டலாக மேக்ஸிமம் மூணு பேர் தான் நம்மகிட்ட பேசுவாங்க இருக்கவங்க எல்லாம் அந்த சைடில் அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த லீஸ்ட் அந்த கார்னரில் இருக்கவங்க சுத்தமாகவே பேச மாட்டாங்க அப்படியே வர 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 நம்ம கூட பேசுவாங்க மேக்ஸிமம் நம்ம கூட மூணு பேர் தான் பேசுவாங்க அந்த சென்ட்ரல் இருக்கவர் தான் எப்போவுமே பேசிகிட்டே இருப்பார் இப்போ இந்த உட்கார வச்சதுக்கு இந்த கார்னர் உட்காந்துருக்கவங்களுக்கு ஒரு மரியாதை சென்ட்ரல் உட்காந்துருக்கிறவங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது அந்த ஹைர அறிக்கையெல்லாம் பூமியில் மட்டும்தான் ஆண்மூலத்தில் அப்படியெல்லாம் கிடையாது அப்போ அந்த சைடில் உட்காந்துட்டு இருக்கவங்களுடைய நோக்கம் என்ன எதுக்கு வந்து ஏழுலேருந்து பனிரெண்டு பேர் வரைக்கும் கூட இந்த மாதிரி உட்காடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஒரு அட்வான்ஸ்டு சோலுக்கு பன்னெண்டு வரைக்கும் தான் இல்லை அதிகமாக கூட இருக்கலாம் குறவாகவும் இருக்கலாம் எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது அப்போ எதை பொறுத்து அவங்க அந்த இடத்துல வர்றாங்கன்னா நமக்கு ஒரு சில விஷயத்தை அவங்க நமக்கு சொல்லித்தரணும் நம்மளுடைய அனுபவத்தை இன்னும் கூட்டி கொடுக்கணும் நம்ம இங்கே செஞ்ச தவிர ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில விஷயங்களில் அதிகப்படியான நிபுணத்துவம் பெற்றவர்கள் அந்த இடத்துக்கு வருவதுண்டா அப்போ அட்வான்ஸ்டு சோல் வரும்பொழுது நிறைய விஷயங்கள் அவங்கள பார்த்துருப்பாங்க இல்லையா பேசக்கூடிய ஆள் என்னமோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான்னாலும் அந்த சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவங்களோட எனர்ஜி நமக்கு அப்படி பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க நம்ம இந்த பூமியில் செய்த ஏதோ ஒரு சில தவறுகள் தவறவிட்ட வாய்ப்புகள் அதை வந்து நமக்கு ஒரு ஒரு எனர்ஜி பாஸ் பண்ணி இன்னும் இந்த மாதிரி பண்ண வேண்டாம் இன்னும் நீ வந்து உத்வேகத்தோட நீ நடந்துக்கோ அப்படிங்கிறதுக்காக அவங்க எனர்ஜி நமக்கு பாஸ் பண்ணுவாங்க அதுக்கு தான் அவங்க அத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்காங்க இப்போ புரியுதுங்களா ஏன் இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்னா அப்போ இவ்வளோ எனர்ஜி பாஸ் ஆகும்பொழுது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுடைய மனோதிடமும் அந்தளவுக்கு அதிகமாக இருக்கணும் அதனால தான் அட்வான்ஸ்டு சோலுக்கு அதிகமான நம்பர்ஸ் ஆட்கள் இருப்பாங்க இதுதான் அதற்கு உண்டான காரணம் இப்போது அப்படி ஒரு ஆன்மா போகும்பொழுது உன்னுடைய ரெகுலராக பார்த்தோம்னா பல பிறப்புகளுக்கு நான் சொல்லக்கூடிய பல பிறப்புகள்லாம் ரொம்ப அதிகமான பல ஆயிரம் பிறப்புகளுக்கும் கூட ஒரே கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க மாறவே மாட்டாங்க ஒரு சோல் குரூப்பில் இருக்கக்கூடிய ஆள் இப்போ ஒரு சோல் குரூப்பில் ஒரு அஞ்சு பத்து பேர் இருக்காங்கன்னு வச்சிங்களேன் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கவுன்சில் மெம்பர்ஸ் கணக்கு தெரியவாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி மெம்பர்ஸும் தெரிய மாட்டாங்க இதை இதை பொறுத்து அவர் அவருடைய மனோதிடத்தையும் மனோ பக்குவத்தையும் பொறுத்தது அவங்க நமக்கு என்ன சொல்லித்தரணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்கங்கிறத பொறுத்து இதை பொறுத்து மாறிக்கிட்டே இருப்பாங்க ஃபைன் இப்படி ஒருத்தங்க மேலே போய் பார்க்கும் பொழுது வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த கவுன்சில் மெம்பர் இல்லாமல் ஒரு பெண் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கவுன்சில் ஆஃப் எல்டர் அந்த இடத்துல இருந்தாங்களாம் எதுக்காக அவங்க வந்தாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க எனக்கு எங்கூட பேசல பேசலை பட் அவங்களோட எனர்ஜி பாஸ் பண்ணும்பொழுது அவங்க எங்கிட்ட என்ன சொல்ல வராங்கங்கிறது எனக்கு புரியுது உன்னுடைய இந்த பூமியில் நீ வாழ்ந்த வாழ்க்கை இருந்தது இந்த முந்தைய பிறப்பில் நீ வாழ்ந்த இல்லையா பெண்களை அறவே நீ ஒதுக்கிட்ட உன்னோடைய வாழ்க்கையிலிருந்து அறவே ஒதுக்கிட்ட நீ பெண்களை ஏன் அப்படி பண்ணுனேன் அந்த பெண்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சக்தி நீ வந்து அந்த நீ அனுமதிக்கவே இல்லையா அந்த அந்த சக்தி நீ உணரவே இல்லையே அது இருந்தது இருந்து அப்படின்னு சொன்னால் உன்னுடைய லைஃப் பயங்கரமான ஒரு குரோத் வந்துருக்குமே நீ ஏன் அதை புறந்து தள்ளுனே அதையும் ஒதுக்குனே அப்போ இதை வந்து ஒரு பொண்ணே சொல்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கோல்ல இப்போ புரியுதுங்களா ஏன் வந்து அந்த பெண் உருவம் போல இவர்கள் வந்து அந்த உருவத்தை தோற்றத்தை நம்ம காமிக்கிறாங்கன்னு சொல்லி அப்போ அந்த ஒதுக்காத பெண் அப்படிங்கிறது ஒதுக்காத பாரு ஒரு கவுன்சில்லையே ஒரு பெண் இருக்குப்பா அப்போ பெண்களை வந்து நீ வந்து கொஞ்சம் கூட குறவாக நினச்சி அவர்களை ஒதுக்க வேண்டாம் அப்படிங்கிறத நமக்கு புகட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெண் உருவோட அந்த கவுன்சில் ஆஃப் மெம்பர் வந்து இவங்களுக்கு சொல்லி தந்துட்டு போயிருக்காங்க அடுத்தது பார்த்தோம்னா இன்னொரு இடத்துல பார்க்கும்பொழுது இன்னொரு ஒரு ஒரு பெரிய ஆள் அவங்க எனர்ஜி பாஸ் பண்ணும்போது இது என்ன தெரிஞ்சிருக்குன்னா இந்த பிறப்பில் அதிகப்படியாக கோபம் பயங்கரமாக கோபம் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதிகப்படியாக கோவப்படக்கூடிய ஒரு பிறப்பாக வந்து இந்த பிறப்பை முடிச்சுட்டு வரும்பொழுது அவங்க பாஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி அப்படி தாயுள்ளம் கொண்டதாக அவ்வளோ அன்பும் அரவணைப்பும் கொண்டதாக அந்த எனர்ஜி இருந்ததான் அப்படியே அப்போது இந்த கோபம் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த பிறப்புகளில் எல்லா பிறப்புகளும் இருக்கும்போது இதை கண்ட்ரோலே பண்ண தெரியாமல் வந்து வந்துட்டே இருக்கானே அப்போ நீ இதை வந்து நீ ரெடி பண்ணி இல்லை நீ கற்றுக்கணும் இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த எனர்ஜி அப்போது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒரு ஆள் எதுக்கு வராங்கன்னா தொடர்ந்து ஒரே தப்ப மறு நிறைய பிறப்புகளில் பண்ணுறோன்னா அதை வந்து நம்ம சரி செய்து கொள்வதற்காக ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆள் வந்து நமக்கு அந்த எனர்ஜி அப்படி பாஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு ஒரு ஒரு கிளைண்ட்டு என்னுடைய ஃபஸ்ட்டு டைம் நான் போகும்பொழுது மூணு பேர் பார்த்தேன் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு சில பிறப்புகளில் நாலு பேர் பார்த்தேன் திருப்பியும் மூணாச்சு திருப்பியும் ஆச்சு அப்படிங்கிற ஒரு டாக்டர் ஏன் அந்த மாதிரி அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சி இந்த பிறப்பில் வந்து நான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ரொம்ப குறைவாக நான் வந்து வச்சுக்கிட்டேன் அவங்க எனக்கு எல்லா திறமையும் கொடுத்துருந்தாங்க எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் எனக்கு திறமைகள் உண்டு இருந்தாலும் அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் ஐயோ அவங்க எதோ நினச்சிக்குவாங்களோ இவங்க எதோ நினச்சிக்குவாங்களோ இப்படி பண்ணுனா என்ன பண்ணுறது தப்பாக போயிருமோ இந்த மாதிரி எனக்கே அந்த இருந்த ஒரு செல்ஃப் டவுட்னால என்னுடைய பிறப்பை நான் சரியாக வாழலை இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏன் அந்த மாதிரி நீ இருக்கே அந்த மாதிரி நீ இருந்தது தப்பு தான் உனக்கு எல்லா திறமைகளும் இருக்குது நீ வாயை திறந்து சு பேசியிருந்தேன் அப்படின்னு சொன்னாலே உனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்குமே அப்படி பேசின இடத்துலலாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்ததும் உனக்கு உணர முடியுமே அப்போ நீ பண்ணாதது தப்பு தானே இனிமே அப்படி பண்ணாத அப்படிங்கிறதுக்காக அந்த எனர்ஜி எனக்கு வந்து பாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த கிளைண்ட் பார்த்திங்கன்னா இந்த பறவையில் ஒரு சராசரியான உருவ ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கையில் கொண்ட ஒரு பெண்ணாக வந்து அவர்கள் பிறந்திருக்காங்க அப்போது அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாங்களோ அட்டகாசமான ஸ்ட்ரக்சர் சம்ம பியூட்டி சரிங்களா ஒரு ஒரு பொண்ணுனா அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு செம்ம ஸ்ட்ரக்சர் சரியான அழகு அப்படி ஒரு வாய்ப்பும் கொடுத்தாங்களாம் அவங்க அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு சராசரியான ஒரு பொண்ணாக இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுத்து வந்தாங்களாம் அப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஒருத்தங்க வந்தாங்க அவங்க வந்து பயங்கரமான ஒரு ஒயிட் லைட் இவங்க மேலே அப்படி பாஸ் பண்ணாங்களாம் அப்போ அவங்க என்ன சொன்னாங்களாம் அப்போ நீ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு ஒரு கஷ்டம் அப்படிங்கிறத கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கலாமே ஏன்னா உனவனுடைய கான்ஃபிடன்ஸ் அப்படி தான் பூஸ்ட் பண்ணுவோம் துன்பம் அப்படிங்கிறது ஒன்று வரும்பொழுது தான் நமக்கு நிறைய கற்றுக்க முடியும் என்ன துன்பம் சின்ன வயசுலேருந்து நீ எப்படி வளர்ந்து வரும்பொழுது உன்னுடைய அப்பா அம்மா உன்னை போட்டு அட்டிச்சு அமுத்திட்டே உன்னைய வளரவே விட மாட்டாங்க கான்ஃபிடென்ஸ் லெவல் உனக்கு பூஸ்ட் ஆகவே ஆகாத மாதிரி உன்னை பிடிச்சி அமுத்திட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட அப்பா அம்மா நீ சூஸ் பண்ணிக்கலாம்ல பண்ணினேன்னா அதை மீண்டு வெளியே வரும்பொழுது உன்னுடைய கான்ஃபிடன்ஸ் இன்னும் உனக்கு பூஸ்ட் ஆகும்ல அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன் கொடுத்தாங்களாம் அப்போது இது கேட்கும்பொழுது இது கஷ்டமாக இருக்கும்ல இது பண்ணுன்னு கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரே வார்த்தை உன்னுடைய இது குரான்ல என்னுடைய ஃப்ரெண்டு சொல்லுவான் எப்பவுமே இறைவனார் இறைவனாருடைய வாக்கு உண்டாம் அதே வருத்தான் பாருங்க இதில் உன்னுடைய சக்திக்கு மீறி உனக்கு எந்த விதமான ஒரு சோதனைகளும் தரப்படுவது கிடையாது உன்னால் தாங்கக்கூடிய அளவிற்கு மட்டுமே உனக்கு வந்து சோதனைகள் இல்லை துன்பமான அந்த ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தரப்படுகிறது அதிலிருந்து நீ மீண்டு வெளியே வரணும் அப்போ தான் உன்னோட கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் ஆகும் அப்போ நீ நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும் என்னால் முடியவே இல்லை அந்த மாதிரி ஒரு காலம் நமக்கு எந்த விதமான ஒரு நிகழ்வுகளும் நடப்பதே கிடையாது ஸோ அதனால் சாமி மேலே பழியை போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் கிடையாது இதே வார்த்தை தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அந்த கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு குருவுன்னு இருந்தாங்களா அவங்கவுங்கள்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னா பேசினாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்களாம் இந்த பிறப்பில் நீ கற்றுக்கக்கூடிய அந்த ஒரு பாடமானது ஆயுட்கால் அதாவது அழிவற்ற ஒரு தன்மைக்கு இட்டர்னிட்டி அது வரைக்கும் கூட எப்போவுமே இருக்கும் அது நிரந்தரமாகவும் கூட எப்போவுமே இருக்குங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்களாம் ஸோ பாருங்கள் தட் விச் யூ கெயின் ஃப்ரம் ஈச் டிஃபிகல்ட் லைஃப் யூ கெய்ன் ஃபார் ஆல் இட்டர்னிட்டி என்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை இவ்வளோ ஒரு பெரிய ஒரு உபதேசம் வருங்க இது இல்லை ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன்னா அது பர்மனெண்ட்டு உங்க கூடவே எப்படியும் நின்று வரும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லி நம்மளை நல்ல ஒரு பூஸ்ட் பண்ணி தான் நம்மளை வந்து இந்த இடத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க அப்போது இந்த இடத்துல அங்கே நடக்கிறது என்னென்னா அந்த கவுன்சில் மெம்பர்ஸ் நம்மளை எந்த வகையிலையும் போட்டு அமர்த்துறதோ அப்படி இப்படி ஆ ஊ அந்த மாதிரிலாம் அங்கே ஒன்றும் கிடையாது அவங்களுடைய வேலை என்னென்னா ஏன் இப்படி பண்ண எதுக்காக பண்ணேன் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு குரு வந்து ரொம்ப பர்சனலான ஒரு கான்டாக்ட் நீ ஒரு நிகழ்வை ஒரு ஒரு வாழ்க்கை அந்த ஜஸ்ட்டு பிறந்து இறந்த வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களையும் குரு வந்து பார்த்தது பண்ணுவார் ஆனால் இந்த கவுன்சில் மெம்பர்ஸ் அப்படி கிடையாது அவங்களுடைய வேலை என்னென்னா இத்தனை தடவை என்ன ஒரு ஆயிரக்கணக்கான பிறப்படுத்துகிறோமா அத்தனையும் கன்சாலிடேட் பண்ணி நம்ம எப்படி முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு நம்மளை பார்ப்பாங்களாம் ஸோ அவ்வளோ பெரிய ஆளுங்க அவங்களுக்கு அத்தனையுமே அவங்களுக்கு தெரியும் இத்தனை பிறப்பினோடதை பார்த்து இவன் எப்படி க்ரோத் ஆகிருக்கான் அப்படிங்கிறத பார்த்து அதை வச்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறத நமக்கு கொடுப்பாங்களாம் இப்படி இருக்கக்கூடிய அந்த கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ்கிட்ட எந்த ஆன்மாக்களுமே ஒரு பர்சனல் கனெக்ட் அப்படிங்கிறது பெருசாக ஒன்றும் இருக்காது குரு தான் அப்படின்னு சொன்னால் குருவுக்கு எதாவது ஒன்றுன்னு அவங்கலாம் தாங்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு குரு கூட ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பர்சனல் கனெக்ட் என்றைக்குமே இந்த கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ் கிட்ட இருக்கவே இருக்காது யாருக்குமே இருக்காதான் அப்படி இருக்கும்பொழுது பார்த்தோம்னா இப்போ கேஸ் ஒரு நம்பர் தேர்ட்டி எயிட் அப்படிங்கிறார் ஒரு கிளைண்ட்டு அந்த கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ்கிட்டேயே ஒரு பர்சனல் கான்டெக்ட் வச்சுருந்துருக்காங்க என்னென்னு பாருங்கள் இதை தான் நான் முன்னாடி சொன்னேன் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தவறு பண்ணுறீங்கன்னா அது திருத்திக்கிறதுக்குன்னா வாய்ப்பாக இந்த வீடியோ அமைக்கிட்டோன்னு என்னென்னா இவங்க பேர் என்ன இவங்க பேர் என்னமோ தெரியல அந்த கவுன்சில் மெம்பர் பேர் ரெண்டார் அப்படிங்கிறது அவங்களுடைய பேர் கரெக்டாக இவங்கள ஹிப்னோசிஸ் பண்ணியாச்சு ரெக்ரேஷனுக்கு கொண்டு போயாச்சு அங்கே கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸுக்கு கூப்பிட்டு போகும்போது இவங்க அப்போ ஒரு வழியாக கடைசியாக ரெண்டார்னு அவங்கள பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது இவங்களால பேசவே முடியல அந்த குரல் வந்து அப்படி தத்தளிக்குது அழுகிறாங்க நிஜமானுமே இந்த இடத்துல அழுகிறாங்க இந்த பிறப்புல இங்கே பூமியில் இருக்கும்போது அழுகிறாங்க அழுது அவங்களுக்கு குரல் அப்படி தத்தளிக்குது ரெண்டார் நான் அவங்கள பார்த்துட்டேன் ஒரு வழியாக பார்த்துட்டேன் கடைசியாக பார்த்துட்டேன்னு டாக்டர் ஓகே ஓகே சமாதானம் அடையங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க அவங்க ஒரு ஆசுவாசப்படுத்தி அவங்க ஒரு நார்மல் வரக்கு என்னாச்சு யார் அது ரெண்டார் அப்படிங்கும்பொழுது அவரை நான் கடைசியாக பார்த்தது வந்து எவ்வளோ பிறப்புகளுக்கு ஆச்சு தெரியுமா எவ்வளோ ஆச்சுன்னா சராசரியாக பூமிகளில் பூமியினுடைய கால அளவுன்னு பார்க்கும்போது மூவாயிரம் வருஷம் ஆச்சு நான் அவரை பார்த்து கடைசியாக அவ்வளோ பிறப்பு நிறைய எடுத்திருப்பீங்களே மூவாயிரம் வருஷத்தில் என்னாச்சு பொழுது அவர் இருந்து நான் வந்து என்னுடைய குரோத் அப்படி வளர்ந்துட்டே வரும்பொழுது எனக்கு நிறைய என்னுடைய என்னுடைய ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது ரேப்பிடாக நடந்தது பயங்கர ஃபாஸ்ட்டாக நடந்தது பிகாஸ் என்னுடைய சோல்னுடைய பொட்டன்சி அந்தளவுக்கு அதிகம் நான் வந்து நிறைய விஷயங்களை சீக்கிரமாக கற்றுக்க ஆரம்பித்தேன் என்னுடைய குரோத் ரொம்ப அதிகமாச்சு இதனால் அந்த ரெண்டார் என்ன சொன்னார்னால் உனக்கு நிறைய திறமைகள் உண்டு உங்கள்கிட்ட நிறைய சக்தி இருக்குது நீ இதை வந்து கவனமாக கையாண்டு வந்தேன்னா இன் வேகமாக உன்னுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறத நீ அடைஞ்சிருவே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தடவை நாங்கள் போயிட்டு வரும்போது சொல்லுவார் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால் வழக்கமாக எல்லாத்துக்கும் நடக்கிற மாதிரி இந்த பூமியில் வந்து இந்த பூமியினுடைய விஷயங்களுக்கு நான் ஆட்கொள்ளப்பட்டுட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சுன்னா என்னுடைய அறிவை என்னுடைய அதிகாரத்திற்கு நான் பயன்படுத்த ஆரம்பித்தேன் அது அந்த அறிவினுடைய அறிவும் அந்த இருந்த ஒரு திறமையும் வந்து நான் தவறாக இந்த பூமியில் இருக்கக்கூடிய இச்சைகளுக்காகவும் பேர்புகள் சுகத்துக்காகவும் இங்கே இருந்து அதிகமாக நான் வந்து பயன்படுத்த ஆரம்பித்தேன் இதனால் என்னாச்சுன்னா என்னுடைய ஆன்ம முன்னேற்றம் அப்படியே கீழே போய் 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 கடைசியில் ஒரு கட்டத்தில் நான் யாருங்கிறதே மறந்த ஒரு சூழ்நிலை போய் என்னுடைய முன்னேற்றம் எல்லாமே தடைபட்டு போச்சு அதோடு அந்த ரெண்டரை அவர் நான் பார்க்கவே இல்லை மூவாயிரம் வருஷம் ஆச்சு நான் கடைசியாக அவரை பார்க்குறக்கு இப்போ கடைசியாக இந்த ஒரு ஐநூறு வருஷமாக நான் பண்ணின தப்பெல்லாம் புரிஞ்சுட்டு நான் வந்து பயங்கர கஷ்டப்பட்டு நான் என்னுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறத வந்து நான் எடுத்துக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் செஞ்ச ஒரு ஐநூறு வருஷமாக நான் வந்து பயங்கர கடினமாக உழைப்பு போட்டு இன்றைக்கி நான் வந்து ஒரு பழைய நிலமைக்கு இன்னும் போலேனாலும் ஒரு உயர்ந்த ஒரு நிலைமைக்கு வந்து வந்திருக்கேன் இப்போ நான் ரெண்டாரம் வந்து பார்த்துட்டேன் எனக்கு அவரை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் ஒரு வழியாக நான் அவர் கூட திருப்பவும் சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது அப்படின்னா என்ன சோல் க்ரோத் வந்துடுச்சு வந்தோன்னா அவர் வந்து மறுபடியும் வந்திருக்கார் அப்படின்ட்டு அப்போது டாக்டர் கேட்குறாரு ஓ இது ரொம்ப சந்தோஷமான விஷயமே அவர் உங்கள்கிட்ட என்ன சொன்னார் அப்படிங்கும்பொழுது அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்கண்ணா உங்க கூட சேர்ந்து எனக்கு வேலை செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் டாக்டர் எதே அவ்வளோதானா இது தான் சொன்னாரா வேறு ஒன்றுமே சொல்லி அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க என்னப்பா அப்படிலாம் நினைக்காதீங்க அவர் அந்த ஒரு வார்த்தையை சொன்னது எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தெரியுமா நான் வந்து ரெண்டாரம் பார்த்துட்டேன் நான் அவர் கூட நான் திருப்ப இங்கே வரும்பொழுது நான் அவரை பார்ப்பேன் அவங்க எல்லாம் ஒட்டுக்காக இது பண்ணுவோம் அப்படிங்கிறதும் அந்த ஒரு வார்த்தை அவர் சொல்கிறதும் எனக்கு மலை போல் எனக்கு ஒரு விஷயம் அதுவே எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆள் நம்ம கூட அந்த ஒரு ஒரு ஆத்ம திருப்தி அப்படிங்கிறது நமக்கு வந்தது அப்படின்னு சொல்ல முடியல அது எனக்கு கிடச்சிருச்சு எனக்கு அதுவே போதும் நான் வந்து அப்போ நீங்கள் என்ன அவர்கிட்ட சொன்னீங்கன்னா சத்தியமாக நான் இன்னி வந்து கீழ்நிலையை போகவே மாட்டேன் இன்னி உயர்வது மட்டும்தான் என்னோடய இதாக இருக்கும்னு சொல்லி நான் அவருக்கு சத்தியம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த இடத்துல நிறையா நடப்பது அப்படிங்கிறது உண்டு அடுத்தது அவங்க வந்து ஒரு சில எனர்ஜி க்ளோக்குன்னு சொல்லுவாங்க ஒரு ரோப் மாதிரி போட்டுக்கிறதுக்கு அப்படின்னு இருக்கும் பட் ஸ்டில் அது ரோபெல்லாம் கிடையாது அது என்ன இருக்குது அதுக்கு ஒரு ஒரு கலர்ஸ் இருக்குது ஒரு ஒரு கலர்ஸ் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சில அர்த்தங்கள் அப்படிங்கிறது இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் கூடவே ஒரு புது ஆன்மா ஸோ அவங்களுடைய நிலை என்ன இந்த மாதிரி கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் போகும்போது அவங்க என்னென்னலாம் பார்த்தாங்கன்னு ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது அதில் இருந்து அப்படி தொடர்வோம் நிறைய சுவாரஸ்யமான செய்திகள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய எல்லா பதிவுகள்லேயுமே உண்டு ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் யா ஸோ இதே இன்றைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து எதிர்கள் நான் அவங்க நேரத்தில் இருந்து பாணி நன்றி வணக்கம்